Hello friends, welcome to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்புக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டிப்பாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம வீட்டில் குக்கருக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ்கட் இருக்கும், அந்த கேஸ்கட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண இதில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாமல் நம்ம வந்து ஏதாவது வேக வைக்கும் போது தண்ணி வெளியில் வந்துட்டே இருக்கும். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம புதுசாலாம் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இதை மாதிரி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை மாதிரி தண்ணியில் கொஞ்ச நேரம் நம்ம வந்து போட்டு வச்சுட்டோன்னா அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ இதுக்காக நம்ம வந்து கேஸ்கட் வந்து நியூவாக மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ செகண்ட் டிப் வந்து நம்ம வந்து லைட்டர் வந்து யூஸ் பண்ண நமக்கு வந்து அதில் வந்து நிறைய துரு ஏறிட்டு ஆன் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்கும்போது நம்ம இதை மாதிரி கேஸில் வந்து இதை மாதிரி காட்டும் போது அந்த துருலாம் வந்து நமக்கு வந்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த துரு வந்து விழுந்துட்டதால் நமக்கு பற்ற வச்சோடனே டக்குன்னு பற்ற வச்சுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி ஒரு டூத் பீக் எடுத்து அதில் வந்து ஜஸ்ட் இதை மாதிரி உள்ளே விட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறேன். ஸோ இதை மாதிரியும் க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் இதை மாதிரி க்ளீன் பண்ணோன்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய அழுக்கு ரஸ்ட்டு அதெல்லாம் வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு தடவை வந்து அழுத்தும் போதே நமக்கு வந்து லைட்டர் வந்து பற்றிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் வீடியோ இருக்குது, லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் டிப் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய சானிடைசர் இருக்கும், சானிடைசர் வச்சு தான் இன்றைக்கான டிப் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சானிடைசர், இந்த கம்பெனி தான் இல்லை, நம்ம எந்த சானிடைசர் ஒன்றா எடுத்துக்கலாம். அதை வந்து இதை ஒரு காட்டன் ஸ்பாஞ்சில் வந்து ஜஸ்ட்டு இது மாதிரி ஒரு ட்ராப் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை மாதிரி நம்ம வந்து சுவிட்ச் போர்டில் வந்து மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாதிரி நம்ம துடைச்சிக்கலாம். துடைச்சிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா துடைச்சிக்கோங்க. ரொம்ப ஓவராக டிப் பண்ணாமல் லைட்டாக அந்த சானிடைசர் அப்ளை பண்ணி துடைக்கும் போது நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்துடும். பார்க்கறதுக்கு சுவிட்ச் போர்டு ரொம்பவே நீட்டாக பளிச்சுன்னாயிடும். இதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு டிப் இருக்குது, அதாவது நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணுவோம். அதை கூட நம்ம வந்து இதை மாதிரி நம்ம காட்டன் துணியில் வந்து காட்டன் ஸ்பாஞ்சில் வந்து டிப் பண்ணி நம்ம இது மாதிரி துடைச்சோம்னா ரொம்பவே சூப்பராக புதுசு போல் ஆகிடும் சுவிட்ச் போர்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சொல்லியிருந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.